சொல்லணும் அப்படின்றதுனால தான். ஏன்னா இந்த டயத்தில் அவங்கள்ட்ட நான் பேசாமல் நாங்கள் போனாலும் எனக்கு அது, ஏன்னா நீங்கள் இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணி தான் அவள் இத்தனை வாரமாக நீங்கள் கொண்டு போய் அவளை மேலே கொண்டு போயிருக்கீங்க அப்படின்னும்போது அதை வந்து நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் இன்றைக்கி நான் லைவ் வந்ததே. கண்டிப்பான முறையில் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க, என்னென்ன பேசுகிறீங்களோ அதை என்கிட்ட சொல்லுங்கள். அந்த விஷயத்தெல்லாம் நான் கொண்டு போய் தாமரேட்டாக கண்டிப்பாக நான் சொல்லுவேன். உண்மையில் தான், நான் படித்தது அஞ்சாவது தான் படிச்சிருக்கேன். யாரும் நம்ப மாட்டீங்க அஞ்சாவது படிச்சிருக்கேன்னு சொன்னால், உண்மையில் நான் படித்தது அஞ்சாவது தான் படிச்சிருக்கேன். தாமரை வந்து ஏழாம் கிளாஸ் படிச்சிருக்காங்க, அவ்வளோதான். நான் எங்களோட படிப்பு வந்து அவ்வளோதான். ஏன்னா எங்களோட குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி படிக்க முடியாமல் போச்சு. ஆனால் இப்போ நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன். படிச்சிருக்கலாம், நிறைய படிச்சிருக்கலாம் அப்படின்றதெல்லாம் இப்போ நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இப்போ நான் பேசுகிறதும் சரி, தாமரை பேசுகிறதும் சரி, ஒரு நான் ஒரு நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ்லேயும் சரி, நிறைய பேர் ஃபோன் பண்ணி கூட என்கிட்ட கிண்டலாக பேசியிருக்கீங்க. நாங்கள் எதுவுமே நினைக்க மாட்டோம். நீங்கள் எவ்வளோ எங்களை கிண்டலாக பேசினாலும் அதை பற்றி நினைக்க மாட்டோம். நீங்கள் பேசுங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பேசுகிறவங்களை தான் சொல்கிறேன், பேசாமல் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறவங்களுக்கு நான் சொல்லலை, அதாவது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்காக நான் சொல்லலை. இது எதுவும் நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாங்க, அது இங்கே வீட்டில் இருக்கும்போது இங்கே இருக்கமும் இங்கே எப்படி இருக்காளோ அதே மாதிரி தான் அவள் அங்கேயும் இருக்கா. அவள் ரொம்ப அன்பு பாசத்துக்கு ரொம்ப ஏங்கக்கூடிய ஆள், அதாவது பாசம் அன்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு ரொம்ப ஏங்கக்கூடிய ஒரு ஆள். ஏன் அப்படின்னா, ஒரு நான் அவ்வளோ பாசமாக இருப்பேன், அவ்வளோ இதாக இருப்போம். அவள் கூட பழகிற அவ்வளோ பேரும் அவங்க மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. அவ மேலே வந்து உண்மையாக ஒருத்தவங்க பாசம் வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு உயிரை கொடுக்குற அளவுக்கு அவள் உள்ளே இறங்கி எல்லாம் இது பண்ணுவாள். அந்த மாதிரியான ஆள் அவள். அப்படின்னும்போது இதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பாலா வந்து உண்மையிலுமே, பாலாட்ட வந்து அவ்வளோ பாசமாக அவ்வளோ ஒரு கேர் எடுத்துக்கிட்டு அவரை வந்து அவ்வளோ தூரம் பார்த்துக்கிறது வச்சுக்கிறதெல்லாம் பார்க்கும்போது, கூட பிறந்த தம்பிக்கிட்ட எந்த அளவுக்கு இப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு அவள் இது பண்ணுறா வைக்கிறா. அது அதை நான் வந்து சில நேரங்களில் நான் அதிகமாக என்னால் வந்து பார்க்க முடியல. மொபைலில் எடுத்து நான் ஒர்க் பண்ணுற இடத்துல நான் மொபைல் எடுத்து அடிக்கிறேன்னு என்னால் பார்க்க முடியல. அவளை பற்றி எனக்கு தெரியும், அது அந்த ஒரு சில விஷயங்களை வந்து எனக்கு தெரியும். அப்படின்னும்போது அதை நினச்சி நான் வருத்தப்பட மாட்டேன். நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணாங்க, தப்பாகவும் கமெண்ட் பண்ணாங்க, அதை நினச்சி எனக்கு சிரிப்பாக தான் வந்துச்சு. அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவள் உள்ளே போன இடத்துல அவளை வந்து தப்பாக தவறாக யாருமே யாரும் வந்து இது பண்ணி ஒதுக்கி கொண்டு போக மாட்டாங்க. ஒரு பக்கம்னாவது உயிரை கொடுக்குற அளவுக்கு ஒருத்தவங்க வந்து பாசமாக இருக்கிற அளவுக்கு ஒரு இடத்துல நடந்துக்கிற அளவுக்கு ஒரு தன்மை உள்ள ஆள், மக்களையும் அந்த அளவுக்கு இது பண்ணுற அளவுக்கு பாசத்தில் இது பண்ணுற அளவுக்கு ஒரு பாசமானவ. எனக்கு வந்து மற்றவங்க மாதிரி இதாக பேசுறலாம் எனக்கு தெரியாது. என் மனசில் பட்ட சில விஷயங்களை பேசிக்கிட்டே இருப்பேன். நான் பேசுகிறது எதுவும் தவறாக இருந்தாலும் நீங்கள் எதுவும் தவறாக எடுத்துக்க வேண்டாம், சரிங்களா? அதாவது தாமரைக்கு சப்போர்ட் பண்ண ஒரு சில பேர் வந்து எங்கிட்டே சில பேர் என்கிட்டயே கேட்டிருக்கீங்க, தாமரக்கா நடிக்கிறாங்களா, நடிக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது அப்படின்லாம் கேட்டீங்க. உண்மையிலுமே சொல்கிறேன், ஆனால் உண்மையிலுமே அவங்க நடிக்கலை. அவங்களுடைய ரியல் கேரக்டரே அதுதான். அவங்க மனசில் பட்ட விஷயங்களை பேசுவாங்க, எந்த விஷயத்தில் எப்படி நடந்துக்கணும் வச்சுக்கணுன்றது கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல அவ்வளோ தூரம் அவ்வளோ பேர் முன்னாடியே அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஒரு சில விஷயங்களை ஒவ்வொன்றும் இது பண்ணிக்கிட்டு போகிற இதெல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். நிறைய படித்து நிறைய புத்திசாலி உள்ளவங்களே உள்ளே போய் ஒரு மணி நேரம் இருக்கிறதே பெரிய விஷயம். ஏன் அப்படின்ற உதாரணம் நான் சொல்கிறேன்னா, நான் பெரிய அறிவாளி கிடையாது, இருந்தாலும் நான் போய் ஒரு ஹாஃப் அன் அவர் அங்கே என்னால் இருக்க முடியல. அந்த இடத்துல அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஹாஃப் அன் அவர் என்னால் இருக்க முடியல. அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு அந்த இடமே, அந்த வீடு எல்லாமே அவ்வளோ தூரம் எனக்கு இருந்தது. ஆனால் அவங்க அவ்வளோ யதார்த்தமாக அந்த இடத்துல இருந்து நிறையா படித்தவங்க கூட அவங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அந்த இடத்துல எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். அதுக்காக கண்டிப்பான முறையில் தாமரைக்கு நான் பெரிய சல்யூட் பண்ணுவேன்.